நமஸ்தே, இது வந்து பிரவேசிக்காவோடது செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட்டு ரோமன் நம்பர். சத்யகா ஸ்வர் காந்திஜியை பற்றி கேட்பாங்க, அதில் 10 மார்க்கு. நான் வந்து யூஸ் பண்ணுறது சரவணா கைடு. டிப்பணி பார்க்கலாம். டிப்பணியில் வந்து இப்போ டிப்பணினா பேராகிராஃபு. டிப்பணியில் வந்து மாசாஹர்கி முல்கத்தியன்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு ஃபில் ஸ்டாப் வைக்கிறேன், இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் எஸ்ஏல கேட்கும்போது ஆங்கிய குழி கண்கள் திறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ டிப்பணியை பார்க்கலாம். டிப்பணிலிக்கு ஏன்னு கொடுப்பாங்க, மாசாஹர்கி முல்கத்திவியர். காந்திஜி அப்படி மித்ருக்கே சாத்து மில்கர் மாஸ் காணிலகே. அவரோட காந்திஜி வந்து அவர் நண்பர் கூட சேர்ந்து மாஸ்னா நான்வெஜ், மாஸ் காணிலகே நல்லா நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தார். ஜிஸ் தின் வே ஹோட்டல் மே மாஸ் காத்தே. எந்த நாள் ஜிஸ்தின், எந்த நாள் வேணா அவங்க ரெண்டு பேரும் காந்திஜியும் அவங்க நண்பனும் ஹோட்டல் மே ஹோட்டலில் வந்து மாஸ் காத்தே நான்வெஜ் சாப்பிட்றாங்களோ உஸ்தீன் அந்த நாள் கர்மே கா நகி பாத்தே தே வீட்டில் அவரால் சாப்பிட முடியறதில்ல. ஜப் மா கானே கோ புலாத்தி, அம்மா சாப்பிட கூப்பிடும்போது தபு உன்கோ பஹானா பனானா படுத்தாகே. பஹானா சம் பொய்யான ஒரு ரீசன், அப்படி இப்படின்னு எனக்கு வயிறு வலிக்குது இன்னைக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்னு ஏதோ சொல்லுவார். கபி போல்தே தேக்கு என்ன ரீசன் சொல்கிறாருன்னா எப்பயாச்சும் சொல்லுவார், ஆஜ் பூக்கு நகிஹே இன்னைக்கு எனக்கு பசி எடுக்கலம்மா அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்குவார். கபி போல்தே ஹேக்கி கானா பச்சா நகிஹே எனக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்னு சொல்லுவாராம். இஸ் தர பஹானா பனாத்தே சமை, இந்த மாதிரி அம்மா கிட்ட போய் பேசும்போது உன்கே தில்லுக்கோ சோட் லக்திக, அவர் மனதுக்கு புண்படுமா. அம்மா கிட்ட யாராக இருந்தாலும் போய் சொல்லும்போது ஹர்ட் ஆகும் இல்லையா, அது மாதிரி தான். மா கே சாம்னி ஜூட்டு போல்னா உன்கேலியே அசனியதா அன்கம்ஃபர்டபுள், அவர் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்க மாட்டார் அம்மா கிட்ட போய் பேசிட்டா. எதி மா மா பாப்பு ஜான் கயேக்கி, இந்த எதி ஆனால் அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா, ஜான் கயேனா ஹி நோன் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, லடுக்கா மாஸ் காத்தாக நம்ம பையன் நான்வெஜ் சாப்பிட்றான்னு தெரிஞ்சிச்சுன்னா, தோ உன்பர் பிரிட்ஜ் பாத் ஹோ ஜாயகா, அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க உயிரையே விட்டுருவாங்க அந்த மாதிரி. ஏகு விச்சார் உன்கே ஹிருதயக்கோ குதர்த்தாக, குதர்த்தாகனா ஹிருதய ஹார்ட்டை வந்து நாய் வந்து வளர்த்தும்போது ஒரு பஞ்சோ ஒரு மூட்டையோ கிடச்சிருச்சுன்னா புறாண்டி வச்சு வெளியே எடுத்துரும் இல்லையா பஞ்சு எல்லாத்தையும், அது மாதிரி குதர்த்தானா கீறி அப்படியே ஹார்ட்டே வந்து கீறுற மாதிரி ஆயிடுமா. இஸ்லியே உன்ஹூனே மா பாப் கே ஜீதேஜி, அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போதே மாசு நா காணிக்கா நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு நிச்சயக்கியா ஒரு முடிவு எடுத்துடுறார். ஏகி நிச்சய காந்திஜினே அப்படி மித்ரோங் கோபி சுனாதியா, இந்த முடிவை வந்து அவரோட நண்பருக்கும் சொல்லிட்டார். உன்ஹோனே மாஸ் காணா சதா கேலியே சோடுதியா, நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஃபுல்லாகவே சதானா ஆல்வேஸ் இனிமேல் எப்பவும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்றத விட்டுட்டார். ஆங்கே குள்ளிங்கிற எஸ்ஏ உங்களுக்கு கேட்பாங்க. அப்படி கேட்டால் சம்டைம் நீங்கள் படிக்கலைன்னா இந்த டிப்பினியே கொஞ்சம் எழுதி வச்சுட்டு வாங்க, அட்லீஸ்ட்டு கொஞ்சம் பாதி மார்க்காச்சு போடுவாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். டிப்பினியில் நான் நடத்தியிருக்கேன். ஆங்கே குழி கேட்டாலும் கொஞ்சம் தான் மார்க் கிடைக்கும் இது எழுதுனீங்கன்னா, அதுக்கு ஆங்கே குழி படிச்சிட்டிங்கன்னா டிப்பினியும் எழுதிக்கலாம் எஸ்ஏவும் எழுதிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.